ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை மாடி தோட்டம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கீரை விதை போட்டு அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது வந்து வேஸ்டான ஒரு ரெண்டு தெர்மோகோல் பாக்ஸில் தான் நான் வந்து கீரை விதைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், அது மண் கோக்கோ பீட்டும் கலந்தது, அது ஃபுல்லாக நிரப்பிட்டுருக்கேன். இது சிகப்பு தண்டு கீரை தான். போடும்போது அப்படியே தூவி விட வேண்டாம். இந்த மாதிரி மூணு ரோ போட்டுட்டு அதில் போட்டு விட்டோம்னா அப்படியே லைனாக வளர்ந்துருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. மண்ணை இப்போ நல்லா ஃபில் பண்ணி விட்டாச்சு, நிரப்பி விட்டாச்சு மண்ணை. தண்ணி வந்து ஊற்றக்கூடாது கீரை விதைக்கும் போது, இந்த மாதிரி தெளித்து தான் விடணும். பாருங்கள், இந்த சிகப்பு தண்டுக்கீரை இது. இது ஒரு நாலு நாளில் நல்லா வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இன்னொரு தெர்மோகோல் பாக்ஸு, அதுலேயும் நல்லா வளர்ந்துச்சு கீரை. இது வந்து மூணாவது நாள், அது வந்து நாலாவது நாள். கொஞ்சம் இது சின்ன வளர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ மூணாவது நாள் இது பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருச்சு கீரை. இப்போது கீரை பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக வளர்ந்துருக்கு. இதுக்கு இப்போ வந்து தோட்டத்தில் எல்லாம் கீரை வளர்க்கும் போது எந்த கீரையாக இருந்தாலும் பூச்சி தாக்குதல் இருக்கும், அதுக்காக செயற்கையான மருந்தை தான் நான் அடிப்பாங்க. இது வந்து எந்த மருந்தும் அடிக்கவே இல்லை பாருங்கள். இயற்கையாக நம்ம வீட்லேயே ஒரு சின்ன வேஸ்ட்டு பாக்ஸ் இருந்தால் கூட அதுலேயே கொஞ்சமாக மண் நிரப்பிட்டு கீரை விதைச்சி நம்ம ஒரு குடும்பத்துக்கு தேவையான கீரையை நாமளே அறுவடை பண்ணிக்கலாங்க. கீரை விதைச்சி ஒரு 20 நாள் இருக்கும் பாருங்கள். அறுவடையும் பண்ணிவிட்டு வீட்லேயே நான் சமைச்சிக்குவேன். எல்லா கீரையுமே மாடியில் தோட்டத்தில் இருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் இதை எடுத்த உடனே இன்னொரு தடவையும் அதையெல்லாம் கீரை விதைச்சி விட்டுடலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.